மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வசித்து வந்த போயஸ் கார்டன் வீட்டுக்கு எதிராக அவரது உற்ற தோழியான சசிகலா பிரம்மாண்டமான வீடு ஒன்றை கட்டியுள்ளார். அந்த வீட்டுக்கு கோ பூஜை நடத்தி கிரகப்பிரவேசம் செய்யப்பட்டது. ஜெயலலிதாவும் சசிகலாவும் கடைசி வரை இணை பிரியாத தோழிகளாக இருந்து வந்தனர். இடையில் சில காலம் பிரிவுகள் எல்லாம் வந்தாலும் கூட நட்பை புதுப்பித்து கடைசி வரை அந்த நட்பை விடாமல் பின்பற்றினார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கும் முதல்வர் பொறுப்புக்கும் சசிகலா வர முயன்றபோது கட்சி பிளவுபட்டது. சொத்து குவிப்பு வழக்கிலும் அவர் சிறைக்கு செல்ல நேரிட்டது. சிறைவாசம் முடிந்த பின்னர் புயல் போல மாறுவார் சசிகலா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அப்படி எதையும் செய்யவில்லை. அமைதியாக கப்சிப் என்றாகிவிட்டார். அரசியல் செயல்பாடுகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டார். அவ்வப்போது அறிக்கை மட்டும் விட்டபடி இருக்கிறார். சமீபத்தில் கோடநாடு எஸ்டேட்டுக்கு சென்ற சசிகலா அங்கு ஜெயலலிதா மண்டபம் கட்டுவதற்கான பூஜைகளை போட்டுவிட்டு வந்தார். இந்த நிலையில் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வசித்து வந்த வேதா இல்லம் வீட்டுக்கு எதிரே தான் வாங்கியிருந்த இடத்தில் பிரம்மாண்டமான வீடு ஒன்றை கட்டி வந்தார் சசிகலா. 3 மாடிகளுடன் கூடிய இந்த வீடு மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளதாம். இந்த வீட்டில் பால் காய்ச்சப்பட்டது. அதிகாலையிலேயே 25/1/2024 வியாழன் அன்று வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஓமம் செய்யப்பட்டது. பின்னர் கோ பூஜையும் நடத்தப்பட்டது. வேதா இல்ல வாசலில் உள்ள பிள்ளையார் கோவிலில் பூஜை செய்து வழிபட்டார் சசிகலா. இந்த விழாவில் சசிகலா குடும்பத்தினர் மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். பிரம்மாண்டமான வீடாக இருந்தாலும் சிம்பிளான முறையில் கிரகப்பிரவேசத்தை நடத்தி முடித்துள்ளார் சசிகலா. விரைவில் அவர் அந்த வீட்டுக்கு இடம்பெயர கூடும் என்று தெரிகின்றது. இந்த வீட்டுக்கு இடம்பெயர்ந்த பிறகு அவர் அரசியலில் தீவிரம் காட்டுவார் என்று எதிர்பார்ப்பும் உள்ளது. சமீபத்தில் அவர் கோடநாட்டில் அளித்த பேட்டியின் போது அதிமுகவின் அனைத்து பிரிவுகளும் ஒன்று சேரும் என்று தெரிவித்து இருந்தார். ஏற்கனவே அவர் ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து செயல்படவும் தீர்மானித்து உள்ளார் என்பதும் உங்களுக்கு நினைவிருக்கலாம். அடுத்து என்ன? விரைவில் சந்திப்போம். நன்றி.